சாரீஸ்ல டிசைன்ஸ் நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, துணிலாம் நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா இருக்கு, பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குது, கஸ்டமர்ஸ் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்தியா யூத் பிஜேபியினுடைய செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு 5 நாட்களுக்கு முன்பு நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக என்னை பொறுப்பேற்க ஆணை பணித்திருந்தார். அதற்காக வருகின்ற 16ஆம் தேதி சென்னை நம்முடைய கமலாலயத்திலே மத்தியானம் நாங்கள் பொறுப்பேற்க இருக்கின்றோம். இன்று கோயம்புத்தூர் நம்முடைய வசிப்பிடத்திலிருந்து சென்னை வரை ரோடு மார்க்கமாக பயணம் செய்கின்றோம். போகின்ற வழியிலே நம்முடைய கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்களை பார்த்து கொண்டு நாங்கள் செல்கின்றோம். கோவிட் காலமாக இருப்பதால் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியுமோ அனைத்தையும் எடுத்துக்கொண்டு 16ஆம் தேதி சென்னை சென்று அங்கே நம்முடைய பணித்த பணியை எடுத்து தமிழக பாஜக வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு செயலாற்றுவேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அது கோயம்புத்தூரிலே மிக பழமையாக நம்முடைய தண்டு மாரியம்மன் சன்னதியிலிருந்து பிரார்த்தனையை முடித்துவிட்டு ஆரம்பிக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அண்ணா எல்லாருமே 16ஆம் தேதி நான் பேசிடுறேன்ண்ணா சென்னையில், உங்கள் சேனல் இருப்பாங்க, அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறோம். நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பிஜேபியை பொறுத்தவரை இது தனி மனித கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் பார்த்திங்கன்னா தனி மனித கட்சிகள், பிஜேபியை பொறுத்தவரை கூட்டு முயற்சி தான். நிறையா தலைவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க, அதிலே ஃபஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் என்று சொல்வது போல் நான் இருக்கின்றேன். கூட்டாக ஒரு பக்கம் அனுபவம் நிறையா இருக்கிறது, ஒரு பக்கம் இளமை இருக்கிறது, இரண்டு அனைவரையும் சேர்த்து கூட்டு முயற்சியாக தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டிலே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த இளம் வயதில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையை பொறுப்பேற்கிறீங்க, என்ன மாதிரியான சவால் இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஆனால் வயது என்பது என்னை பொறுத்தவரை முக்கியம் கிடையாது. காரணம் என்னவென்றால், நம்முடைய கட்சி வந்து அனுபவம் இருப்பவருக்கு ஒரு மாதிரி பதவி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் தமிழக பாஜகலேருந்து நிறையா பேர் பொறுப்பில் இருக்காங்க, கமிஷனில், கமிட்டியில், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா, லெஃப்டினன்ட் கவர்னர்ஸாக எல்லாமே. ஒரு பக்கம் இளமையானவர்களும் கட்சிக்குள்ளே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் மிச்ச கட்சிகள் பார்த்திங்கன்னா குடும்ப கட்சிகள் வந்து ஒரு தலைவர் ஒரு குடும்பத்திலேருந்து வருவாங்க. ஸோ இந்த கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பு அனைவரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கின்றேன். இதில் வந்து வயசு என்பது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை கூட்டு முயற்சி, ஒரு பக்கம் இளகணேசன் அவர்களை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நரேந்திரன் அண்ணன் போகிற ஹொசூர் பகுதியில் 20-30 ஆண்டுகளாக கட்சிக்காக அரும்பாடுபட்டு பலமுறை பல பேரால் தாக்கப்பட்ட மனிதர்களும் இங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் பயணம் பண்ணுறோம்னா இது தனி மனித கட்சி கிடையாது. அதனால் இங்கே வந்து வயசு என்பது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.